ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஊர் சமையல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈவினிங் என்ன செய்ய போகிறேன்னா வந்து இட்லிக்கு வந்து மாவு ஊற வச்சுருக்கேன் சரி ஒருத்தவங்க அளவு கேட்டாங்க சரி அதான் சொல்லிடலாம் அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா நாலு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு வந்து உளுந்து போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு மதியம் போல் ஊற வச்சேன் இப்போ ஈவினிங் போல் இப்போ அரைக்க போகிறேன் சரி நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் காமிச்சதுனால கேட்டாங்க அதனால தான் அந்த அளவு சொல்கிறேன் இடையில நான் வந்து பீனட் பட்டருக்கு வந்து கடலை வறுத்துட்ருக்கேன் ஆல்ரெடி இது எப்படி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ லிஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தர்ஷன் வந்து இப்போ வந்து அந்த ஆப்பிள் அப்புறம் இந்த பனானா மில்க் ஷேக் போட்டுட்ருக்கான் சரி பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து அந்த டீ காஃபிலாம் கொடுத்து பழகலை சரி அதனால காலையில் சாயந்தரம் இந்த மாதிரி அவன் அவனே போட்டு குடிச்சுக்குவான் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா பசங்கள் ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க செஸ்ஸு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபைட் நடக்கும் ஏய் நான் ஜெயிச்சுட்டேன் நீ ஜோதிச்சுட்ட அப்படின்ட்டு இப்போ வந்து சவுண்டே இல்லாமல் ஜாலியாக விளாண்டுட்ருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சவுண்டு கேட்கும் நம்ம வந்து பஞ்சாயத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அடுத்த என்ன செய்ய போகிறேன்னா சுண்டல் செய்ய போகிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கொத்தமல்லி தொக்கு தான் செய்ய போகிறேன் ஒரு மூணு வாரத்துக்கு கெட்டு போகாது அந்த மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு காமிக்கிறேன் இப்போது நம்ம வந்து இட்லி தோசை அப்புறம் சப்பாத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த சூடான சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் நம்ம ப்ரெட் ஆம்லெட்டு போகிறோம்ல அது கூட அந்த கொத்தமல்லி தொக்கை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டாக வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் வந்து சுண்டலுக்கு தான் இப்போ வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் ஒரு கப் அளவுக்கு கடலப்பருப்பு ஊற வச்சிருந்தேன் நான் வந்து இன்றைக்கி வந்து கடற்பருப்பு சுண்டல் தான் செய்ய போகிறேன் ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறேன் நான் வந்து குக்கரில் வேக வைக்கல சும்மா அந்த கிணத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன் நம்ம இட்லி அவிப்போம்ல அந்த பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன் ஏன்னா நம்ம குக்கரில் வச்சோன்னா ரொம்ப குழஞ்சிரும்ல அதனால் வந்து நான் அந்த இட்லி பாத்திரத்தை தான் வச்சு வேக வைக்க போகிறேன் அப்போ தான் நமக்கு வந்து அந்த சுண்டல் சாப்பிடும்போது ரொம்ப கொழஞ்சி போகாமல் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் போல் நல்லா இப்போது நல்லா வெந்துருச்சு இதை இதை வந்து நான் எடுத்துக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் நமக்கு ஈவினிங் டைத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்னா எப்படி இந்த மாதிரி சுண்டல் ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும்ல அதனால் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருச்சு இதை வந்து தாளிச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகுளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு கடுகுளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் போட போகிறேன் வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில இது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் நம்ம பருப்பு சாப்பிட்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் அது இல்லாமல் வாசனையே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா இதை பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதனால் தாளிக்காமையும் சாப்பிட்லாம் தாளித்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லைட்டாக பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு நான் வந்து கடலப்பருப்பு வேக வச்சுருந்தேன்ல அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கொஞ்ச நேரம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக கூட கொஞ்சம் தேங்காய் பூவும் தூவ போகிறேன் இந்த கள்ளப்பருப்பு சுண்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போதும் அந்த மூக்களையும் சாப்பிடாம இந்த மாதிரியும் சாப்பிட்டா வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பூ போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அடுத்ததான் வந்து நான் ஆரஞ்சு டீ போகிறதுக்கு தான் இப்போ தண்ணி சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி எப்படி நான் அந்த ஆரஞ்சு பவுட்ரு அரைக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோ லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த உளுந்து மாவு தான் இப்போ அரைக்க போகிறேன் அதுக்கு வந்து நல்லா கழுவிட்டுருக்கேன் உளுத்தம்பருப்பை இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டு அரைச்சிட்டு தான் நான் உளுந்து போடுவேன் ஒரு பத்து நிமிஷம் போல் அந்த வெந்தயம் போட்டு அரைச்சோன்னே உளுந்து போட்டு அரைச்சோனால் நல்லா அந்த வெந்தயம் வந்து ஒரு மாதிரி மேலே தெரியாது திப்ப திப்பையாக கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இது அரைக்கணும் பக்கத்துலேயே இன்னும் அரைச்சோன்னா நல்லா மாவு வந்து நமக்கு நல்லா சூப்பராக வரும் இட்லி நல்லா மேலே அந்த மாவு நல்லா எலும்பியும் வரும் சாஃப்டாக இருக்கும் இட்லி பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போது சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா மாவு இந்த மாதிரி தான் நல்லா அரைச்சிக்கணும் சரி ஒருத்தவங்க தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க சரி அதனால தான் நான் இப்போ இதை கவர் பண்ணியிருக்கேன் கரெக்டாக நம்ம டைம் பார்த்துட்டே இருக்கணும் கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் அரைச்சி முடித்தோன்னா நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா இட்லி சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் மாவு நல்லா வரும் அவ்வளோதான் நான் இப்போ இதை எடுத்து வச்சுக்க போகிறேன் அடுத்தா பார்த்தீங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி தொக்கு சேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் இப்போ ஒரு கையளவுக்கு புதினா இலை கழுவி க்ளீன் பண்ணது இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கலாம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா புளியும் எடுத்துருக்கேன் இதனால காரம் கொஞ்சம் புளிப்புலாம் நல்லா தூக்கலாக இருக்கணும் இந்த மாதிரி இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நம்ம இதோடையே வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளோட தொக்கு சூப்பராக இருக்கும் ஒரு மூணு வாரம்ல கெட்டே போகாது நம்ம எல்லாத்துக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு இப்போ நல்லா பொரியிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இது கூட ஊற்றிக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெறிச்சு விடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஊற்றணும் இப்போ ஊற்றினோடனே தெரிச்சிருச்சு நான் வந்து கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டேன் மூடிய வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா அதோட பச்சை பச்சைவாசலாம் போய் நல்லா இந்த மாதிரி சூப்பராக கலர் மாதிரி வந்திருக்கு அப்போ தான் நமக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா கெட்டே போகாது ரொம்ப நாள் வச்சுக்கலாம் இது நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கு சைடாகவும் வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்தா பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இந்தியன் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கேன் சரி கொஞ்சம் காயெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு சரி அதனால தான் இப்போது கடைக்கு வந்திருக்கோம் வளர்க்கும் போல் தான் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியது நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மல்லிலாம் இல்லாமல் இருந்துச்சு தனியாக அது ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன் அப்புறம் டீத்தூள் அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் கத்திரிக்காய் ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்னோடய ஃபேவரெட் தான் இருந்துச்சு கத்திரிக்காய் அதை எடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு சூப்பராக கேப்சிகம் இது எல்லாமே எடுத்துருக்கேன் காலிஃப்ளவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இப்போ இருக்கேன் ஒரு மூணு வாரத்துக்கு ஒரு தடவை இந்தியன் ஸ்டோர் போவேன் சரி கொஞ்சம் காய் கொஞ்சம் மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் தான் இப்போ இருக்கேன் பீக்கங்காவில் வந்து ஒரு ரெசிப்பி பார்த்து வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்தடுத்த வெடியில் வரும் அடுத்த பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கட்டு ஒரு நாலு கட்டு போல் வாங்கியிருக்கேன் ஏன்னா இருந்த கொத்தமல்லியெல்லாம் தொக்கு செஞ்சிட்டேன்ல அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கட்டு எடுக்கிறேன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய கொத்தமல்லி வாங்குவேன் கொத்தமல்லி கருவேப்பிலை அது மாதிரிலாம் அது அடுத்தது ஒரு ரெண்டு பாக்கெட் போல் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா புதினா அடுத்தது ஒரு சுரக்காய் பார்த்தேன் ரவுண்ட் ரவுண்டாக இருந்துச்சு சரி அது வித்தியாசமாக இருந்துச்சு எடுத்திருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் இது பழுக்கவே பழுக்காது காயாக தான் இருக்கும் சரி அதுலேயும் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் முருங்கைக்காய் பீன்ஸு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன் அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்களே சேப்பங்கிழங்கு தான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் எடுத்தேன் சரியாக பேர் சொல்கிறேன்னு தெரில அப்புறம் இளநி அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன்லாம் எடுத்தேன் பச்சை அப்புறம் அந்த மஞ்சள் கலர் எல்லாமே எடுத்திருக்கேன் அடுத்தா சிக்கன் தான் பார்த்துட்டு இருந்தோம் சிக்கன் வாங்கலாமா மட்டன் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம் ஆனால் சிக்கன் நாங்கள் வாங்கலை மட்டன் தான் வாங்கினேன் சரி உள்ளே போய் வாங்கலாம் அப்படின்ட்டு கடைக்குள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம் அடுத்தா இங்கே மீன்லாம் இருந்துச்சு நான் வந்து நெத்திலி மீன் ஒரு பாக்கெட் எடுத்துட்டேன் இந்த நெத்திலி நல்லாயிருக்கும் மற்ற மீன்லாம் நான் வாங்கி ட்ரை பண்ணதில்ல அதெல்லாம் நான் வாங்கலை இங்கே தான் வந்து நெத்திலி கருவாலாம் இங்கே தான் வாங் வாங்குவேன் நெத்திலி கருவாலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்ற இதெல்லாம் எனக்கு தெரியல அடுத்தான் பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் தான் வாங்கினேன் கடைக்குள்ளே போயிட்டு இந்த இந்த லெக்கு தான் விலை கேட்டு வாங்கினோம் சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் கட் பண்ணி வாங்கிட்டு இப்போ வந்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கே போய்ட்டுருக்கணும் பீஸா வாங்க தான் போகிறோம் சரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டைம் ஆகிடுச்சி அப்புறம் பால் வாங்க ஒரு கடைக்கு போனோம் அப்புறம் இந்தியன் ஸ்டோர் ஒரு கடை அதனால் மாற்றி மாற்றி அலைஞ்சதில் ரொம்ப நைட் ஆகிடுச்சி சரி அதனால் இப்போது பீஸா வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ போயிட்டுருக்கோம் இன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டின்னர் வந்து பீஸா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாங்குகிறோம் ஒரு எப்படியும் ஜனவரி மாதம் அந்த மாதிரி டைமில் வாங்கி சாப்பிட்டது தான் சரி இன்றைக்கி வாங்கி சாப்பிட்றலாம் பசங்களுக்கு கொடுத்துர்லான்னு முடிவு பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் இது பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸா அப்புறம் வெ வெஜ்ஜும் வாங்கினோம் ஏன்னா எனக்கு சிவானிக்கும் சிக்கன் பீஸா பிடிக்காது அதனால எனக்கும் அவளுக்கும் வெஜ்ஜு வாங்கிட்டோம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சிக்கன் வாங்கிட்டாங்க இப்படி தான் எங்களுக்கு அந்த சாயந்தரம் பொழுது போணுச்சு சூப்பராக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் கண்டிப்பாக எங்கள் வீடியோ நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்